ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ட்ஸோடைய எபிசோட் 3 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 1, மொனாவி. அமெரிக்காவில் நெப்ராஸ்கான்ற இடத்துல மொனாவின்னு ஒரு கிராமம் இருக்கு. ஆச்சரியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துடைய மொத்த ஜனத்தொகை 1. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மொனாவி கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்களா. அவங்க ஒரு பெண், அவங்களுடைய பெயர் எலைசி எம் ஹெய்லர். இவங்க தான் மொனாவி கிராமத்துடைய மேயர், கிளர்க், ட்ரெஷரர், பார்டெண்டர், அப்புறம் லைப்ரரியன். ஆளில்லா ஊருக்குள்ள ஏன் இவங்களுக்கு இவ்வளவு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஈக்காக்கா நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் வர ஆசைப்படுவாங்களாம். அவங்களுக்காக தான் இவ்வளவும். அங்க வேலை செய்யற பெண்மணிக்கு 80 வயசுக்கும் மேல ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பொறுப்பா வேலை செஞ்சுட்டு வராங்களாம். அவங்க உண்மையாவே ரொம்ப கிரேட் தானே வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 2, கனடா. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணாலோ இல்ல நம்மளால ஏதாச்சும் தப்பு நடந்தாலோ அங்க மன்னிப்பை கேக்குறது ஒரு நல்ல பழக்கம். நம்மள சுத்தி இன்னைக்கும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம், சாரி சொல்ல மாட்டாங்க, தேங்க்யூ சொல்ல மாட்டாங்க, இவ்வளவையும் வணக்கம்னு கூட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதால நம்ம யாரையும் விட குறைஞ்சிட மாட்டோம், மத்தவங்க பார்வைக்கு ஒரு படி மேலதான் தெரியும். உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போற ஒரு தகவல், இந்த உலகத்துல கனடா நாட்டுல மட்டும்தான் நடக்கும். 2009 ஆண்டுல கனடால அப்பாலஜி ஆக்ட்னு ஒரு சட்டத்தை அமல்படுத்துறாங்க. இந்த சட்டம் என்ன தெரியப்படுத்துதுன்னா, இனிமே அடிக்கடி சாரி சொல்ல பழக்கப்படுத்திக்கோங்கன்னு, சாரி சொல்ல எந்த காரணமும் தேவையில்லைன்னு குறிப்பிடுது. அப்பத்துல இருந்து கனடா மக்கள் சாரி சொல்றத வழக்கமாக்கிட்டாங்க. கனடால கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட் செம்ம சூப்பர்ல. ஃபேக்ட் நம்பர் 3, ஆல்பாபெட்டிக் லெட்டர் ஜே. கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மொத்தமா 118 எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கு. எல்லா எலமெண்ட்ஸையும் லெட்டர்ஸ்ல எழுதி பாத்தீங்கன்னா ஏல இருந்து ஜெட் வரைக்கும் எல்லா லெட்டர்ஸும் இடம் பிடிச்சிருக்கும். ஆனா ஜேன்ற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் உங்களால பார்க்கவே முடியாது. இது எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லங்க, அதோட சிம்பிள்ஸ்ல கூட ஜேன்ற ஒரு லெட்டரை உங்களால பார்க்கவே முடியாது. சோ தெளிவா கேட்டுக்கோங்க, கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள்ல இடம் பிடிக்காத ஒரே லெட்டர் ஜே. ஃபேக்ட் நம்பர் 4, மால்டா. யூரோப் கான்டினென்ட்ல சிசிலிக்கும் நார்த் ஆப்பிரிக்கன் கோஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு நாடு தான் மால்டா. மால்டாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஃப்ரீசிங் பாயிண்ட் கீழே உள்ள டெம்பரேச்சரை மால்டான்ற நாடு அனுபவிச்சதே இல்லையா. மால்டாக்கு மட்டுமே இந்த சிறப்புனா பார்த்துக்கோங்க, மால்டா எவ்வளவு ஸ்பெஷல்னு. ஃபேக்ட் நம்பர் 5, கம்ப்யூட்டர் வைரசஸ். ஒவ்வொரு மாசமும் 6000 மேற்பட்ட புது கம்ப்யூட்டர் வைரசஸ் ரிலீஸ் செய்யப்படுதா. உலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ல 7.32% கம்ப்யூட்டர் சில வகையான மால்வேரால பிரச்சனைகளை சந்திக்கிறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. மைடும் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர் வைரஸ். மைக்ரோசாப்ட் விண்டோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குறிவச்சு வடிவமைக்கப்பட்ட இந்த வைரஸ் 38 பில்லியன் டாலர் சேதத்தை ஏற்படுத்திச்சான். கம்ப்யூட்டர் வைரஸ்னா என்ன மாதிரி இருக்கணும்னு ஒரு செம ரெக்கார்டு பண்ணியிருக்கு மைடும். ஃபேக்ட் நம்பர் 6, கேட்ஸ். ஸ்பேஸ்க்கு போன முதல் பூனையுடைய பெயர் பெலிசிட். தூங்குறது யாருக்கு தாங்க பிடிக்காது. கேட்ஸ் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் தூங்குமாம். மனுஷங்களுடைய இதய துடிப்பை விட பூனைகளுடைய இதய துடிப்பு 2 மடங்கு அதிகமா இருக்குமா. நீல நிற கண்கள் இருக்கும் பூனைகள் காது கேட்க முடியாத பூனைகளா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 7, சன்ஃபிளவர். சூரியகாந்தி பூக்களை பயன்படுத்தி மண்ணுக்கு அடியில இருக்கிற தேவையில்லாத ரேடியோ ஆக்டிவ் பொருட்களை வெளியே எடுக்க முடியும்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுல ஃபுகுஷிமான்ற இடத்துல இது சம்பந்தப்பட்ட விஷயமா ரிசர்ச்சர் சூரியகாந்தி பூக்களை சோதனை பண்ணிட்டு வராங்களா. சன்ஃபிளவர்ஸ்க்கு இவ்வளவு ஸ்பெஷல் இருக்கும்னு நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க தானே வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 8, ஐஸ்லாண்ட். ரயில்வே போக்குவரத்து வசதி இல்லாத ஒரே நாடு ஐஸ்லாண்ட். இந்த நாட்டில் 3 ரயில்வே நெட்வொர்க் இருக்கு, ஆனா அது பொதுமக்களுக்கு கிடையாது. ரொம்ப சின்ன ஜனத்தொகை, கடுமையான சூழல், அப்புறம் ஆட்டோமொபைல் டிராபிக் போட்டியே இல்லாத காரணங்களால இன்னைக்கு வரைக்கும் ரயில்வே வசதிகள் ஐஸ்லாண்ட்ல கிடையாது. இதுல இருந்து என்ன புரியுது, ஐஸ்லாண்ட்ல ட்ரெயின்ல பயணம் பண்ண முடியாது. ஃபேக்ட் நம்பர் 9, புல்ஸ். இந்த ஃபேக்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. காளைகளுக்கு ரெட் கலர்ல எதை பார்த்தாலும் கோபம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதுக்கு காரணம் சில பேருக்கு மட்டுமே தெரியும். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெட் கலரை பார்க்கும் போது காளைகளுக்கு கோபம் வராது, பயம் ஏற்படும். ஏன் தெரியுமா, காளைகளுக்கு இயற்கையாவே கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா. எல்லா கலர்ஸும் காளைகளுடைய கண்களுக்கு தெரியுமா, ஆனா ரெட் கலர் மட்டும் காளைகளுடைய கண்களுக்கு தெரியாதா. தெளிவா சொல்லணும்னா அந்த குறிப்பிட்ட கலரை பார்த்தா காளைகளுக்கு பார்வை இல்லாம போயிடுமா. இது தெரியாம எல்லாரும் காளைகளுடைய பயத்தை கோபம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 10, ஷார்க்ஸ். நீருக்கடியில இருக்கிற எரிமலைகள்ல சுறாமீன்கள் வாழ்ந்துட்டு வரதா சயின்டிஸ்ட் நிரூபிச்சிருக்காங்க. சோலமான் தீவுகள்ல கவச்சின்ற எரிமலைக்குள்ள கேமரா அனுப்பி இதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்காங்க. எரிமலைக்குள்ள சுறாமீன்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்ற உண்மை எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதிக அளவுல ஆசிட்ஸ் ஈட்ஸ் இருக்கிறதால மனுஷங்களால அந்த இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ண முடியாத நிலைமையா. ஃபேக்ட் நம்பர் 11, விட் வாட்டர் ஸ்ரண்ட். பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதீங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பிளாட்டூ ரீஜியன் தான் விட் வாட்டர் ஸ்ரண்ட். உலகத்தோடைய 50% தங்கம் இந்த இடத்துல இருந்து தான் கிடைக்குதா. 56 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த இடம் பெரிய பாறைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் அட்டகாசமா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 12, மேக்னட்டிசம். இந்த ஃபேக்ட்ல ஒரு பேசிக் சயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு மேக்னட்டை 80 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் பண்ணீங்கன்னா அந்த மேக்னட் அதோடைய அட்ராக்டிங் பவரை இயந்திடுமா. இன்னும்
அதிகமாக ஹீட் பண்ணீங்கன்னா மேக்னெட் ஊறிக்கிடுமா, மேலும் மேலும் ஹீட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்னெட் கடைசியாக ஆவி ஆகிடுமா? இந்த சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வியூவர்ஸ். இது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிரிமெண்ட். ஃபேக்ட் நம்பர் 13, மவுண்ட் எவரெஸ்ட். நேபாளுக்கும் திபெத்துக்கும் நடுவில் இமயமலையோட உச்சியில் இருக்கிற இடம் தான் மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்டோட உச்சி வரைக்கும் ஏறி சாதனை படைச்சவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதே முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சு உயிரிழந்து போனவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 1922 இது வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முயற்சி செஞ்சு இறந்து போனவங்க 290 பேருக்கும் மேலே இருப்பாங்களா? அதுக்கு அங்கே ஏற்படுற பனிச்சரிவு, புயல், ஆக்சிஜன் டிமாண்டுன்னு சில காரணங்களை சொல்கிறாங்க. இதில் பெரிய கொடுமை என்னன்னா இறந்து போனவங்க சில பேருடைய உடம்பு கூட இது வரைக்கும் மீட்கப்படலையாம். ஃபேக்ட் நம்பர் 14, பர்பிள் கலர். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய தேசிய கொடிகளை நல்லா நுண்ணிப்பா பாருங்க. வெறும் 2 நாடுகளுடைய தேசிய கொடிகளில் மட்டும்தான் பர்பிள் கலரை பார்க்க முடியும். அந்த 2 நாடுகள் எதுனா நிகராகுவா அப்புறம் டொமினிகா. ஃபேக்ட் நம்பர் 15, அயர்லாந்து. உலக நாடுகள் எல்லா இடத்துலயும் அங்க எது தேசிய மொழியோ அந்த மொழியை தான் ஏராளமான மக்கள் பேசுவாங்க. ஆனா அயர்லாந்துல மட்டும் அப்படி கிடையாது. அயர்லாந்துடைய அபிஷியல் லாங்குவேஜ் ஐரிஷ். ஆனா அந்த நாட்டில் ஏராளமான மக்களால் பேசப்படுற மொழி பாலிஷ். வேற எங்கேயும் இப்படி ஒரு அதிசயம் நடக்காது வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 16, ஸ்டார்ஃபிஷ். இந்த பூமியிலே ரொம்ப விசித்திரமான ஒரு கடல்வாய் உயிரினம். ஸ்டார்ஃபிஷ்ஷை நீங்கள் ரெண்டாக அறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா ஸ்டார்ஃபிஷோட உடம்புல ரத்தமே இருக்காதா? அட, ரத்தம் தானே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ், அது என்னன்னா ஸ்டார்ஃபிஷ்ஷுக்கு மூளையும் இல்லையா. கேட்டுக்கோங்க வியூவர்ஸ், பிரெயின் பிளட் ரெண்டும் இல்லாத ஒரு உயிரினம் ஸ்டார்ஃபிஷ். ஃபேக்ட் நம்பர் 17, பிரிட்டிஷ் பவுண்ட். ஒரு விதத்தில் ஒரு நாட்டுடைய பெருமையை அந்த நாட்டுடைய கரன்சியை வச்சு சொல்லிட முடியும். பிரிட்டிஷ் பவுண்ட் உலகத்துடைய பழமை வாய்ந்த நாணயம். இந்த நாணயம் 1200 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டதா? இன்னமும் பிரிட்டிஷ் பவுண்ட் நாணயத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்களா? சோ பிரிட்டிஷ் பவுண்ட் உலகத்துடைய ஒன் ஆஃப் த சீனியர் கரன்சி. ஃபேக்ட் நம்பர் 18, கார்லிக். பண்டைய காலத்துல இருந்து பயிரிடப்பட்டு வர ஒரு உணவுப் பொருள் பூண்டு. ரத்தத்தை உரிகிற அட்டை பூச்சிகளை அட்ராக்ட் பண்ற அளவுக்கு பூண்டு ஒரு அதிசய உணவுப் பொருள். அந்த காலத்துல இப்போகிரஸ் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்க்க பூண்டுதான் பயன்படுத்தினாராம். இவ்வளவையும் முதல் உலக போர் காலகட்டத்தில் கேங்கிரினுக்கு எதிராக ஆன்டிசெப்டிக் ஏஜென்டா இந்த பூண்டு தான் பயன்படுத்திருக்காங்க. ஒரு பூண்டுக்குள்ள இவ்வளவு அதிசயம் இருக்கா? ஃபேக்ட் நம்பர் 19, டிசீசஸ். இதுவரைக்கும் 2 நோய்களை நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு துரத்திட்டாங்களா? ஒன்னு ஸ்மால் பாக்ஸ், இன்னொன்னு ரெண்டர் பெஸ்ட். மனுஷங்களை இந்த 2 நோய் எப்ப கடைசியா பாதிச்சுச்சுன்னா ஸ்மால் பாக்ஸ் 1977லயும் ரெண்டர் பெஸ்ட் 2001லயுமா. ஃபேக்ட் நம்பர் 20, அலபாமா. அமெரிக்காவுடைய அலபாமான்ற இடத்துல சண்டே அன்னைக்கு ஷூட்டிங், வேட்டையாடுறது, கேம் விளையாடுறது, ரேசிங், இந்த வேலைகள்லாம் சட்டப்படி குற்றமா? இந்த மாதிரி செயலை செஞ்சுட்டு யாராவது மாட்டிக்கினா அவங்களுக்கு $10-100 வரைக்கும் அபராதம் விதிப்பாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 21, ஸ்னேக்ஸ். பூகம்பம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே பாம்புகளால் அது உணர முடியும்னு சொல்றாங்க. 75 மைல் தூரத்துல இருந்து வர பூகம்பத்தை கூட பாம்புகளால் உணர முடியுமா? சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா பூகம்பம் ஏற்பட 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாம்புகள் அதை உணர்ந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ளும் சொல்றாங்க. எப்பவுமே டெக்னாலஜியை விட இயற்கைக்கு தான் பவர் அதிகம்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தானே வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 22, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். ஒரு நபரை மரியாதையை கூப்பிட பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துற அக்ரோனம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். மிஸ்டருடைய உண்மையான அர்த்தம் மாஸ்டர், மிஸ்ஸஸுடைய உண்மையான அர்த்தம் மிஸ்ட்ரஸ். ஃபேக்ட் நம்பர் 23, ஸ்னீஸ். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற உயிரினங்களுக்கும் தும்பல் ஒரு இயற்கையான அறிகுறி. யாராவது தும்புனா அந்த தும்பல் 1 மணி நேரத்துக்கு 100 மைல் தூரம் வேகமா பயணிக்கும் அளவுக்கு சிறப்பான படைப்பு கொண்டது. இதனாலேயே காற்று மூலமா பரவற நோய்கள் ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. இந்த மாதிரி நோய்களை தடுத்து நிறுத்த கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 24, எலிஃபென்ட். ஏசிய யானைகளோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்க யானைகளுடைய வெயிட்டோ ஹைட்டோ அதிகமா இருக்குமா? ஒரு நாளைக்கு 12-15 மணி நேரம் யானைகள் சாப்பிட்டதுக்காக செலவழிக்குமா? சராசரி யானைகள் 50-70 வருஷம் வரைக்கும் உயிர் வாயும் வலிமை கொண்டது. அது மட்டும் இல்லைங்க, யானை மாதிரி ஒரு அமைதியான விலங்கை பார்க்கவே முடியாது. அதே நேரத்தில் யானைகளுக்கு மதம் பிடிச்சா யானை மாதிரி ஒரு பயங்கரமான விலங்கை பார்க்கவே முடியாது. ஃபேக்ட் நம்பர் 25, நேஷனல் ஆந்தம். எல்லா நாட்டுக்கும் தேசிய பாடல்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சிப்ரஸ் என்ற நாட்டுக்கு தேசிய பாடல்னு ஒன்று கிடையாதா? அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு தேசிய பாடல் தான் இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நியூசிலாந்து அப்புறம் டென்மார்க் இந்த 2 நாடுகளுக்கும் 2 தேசிய பாடல்கள் இருக்கா. ஸ்பெயின், சான் மரினோ, கொசோவா அப்புறம் பாஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா இந்த நாடுகளுடைய தேசிய பாடல்களுக்கு லிரிக்ஸ் இல்லையா? அப்படின்னா வெறும் மியூசிக் மட்டும்தான்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஃபேக்ட் நம்பர் 26, மேக்ஸ், பாலிண்ட்ரோம் நம்பர். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிள், உங்கள் கண்ணுக்கு ஒரு நம்பர் சென்டென்ஸ் தெரியுதா, அது நல்லா உத்து பாருங்க. முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் கடைசியில் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்தா அதுதான் பாலிண்ட்ரோம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 27, இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல சின்ன சென்டென்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஓ கோன்ற வார்த்தை தாங்க. இங்கிலீஷ்ல பொதுவா எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துற அட்ஜெக்டிவ் குட். பொதுவா எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துற நவுன் டைம். ஃபேக்ட் நம்பர் 28, செயின்ட் லூசியா. இது ஒரு நாடு, கரீபியன்ல இருக்கிற சின்ன தீவு. ஒரு காலத்துல செயின்ட் லூசின்னு ஒரு பெண் இருந்தாங்களாம், அவங்களுடைய பெயரை தான் இந்த நாட்டுக்கு வச்சிருக்காங்க. இதன் மூலியமா இந்த உலகத்திலே ஒரு பெண்ணோட பெயர் கொண்ட ஒரே நாடு செயின்ட் லூசியான்றது தெரிய வந்திருக்கு. ஃபேக்ட் நம்பர் 29, சஹாரா. அதிக வெப்பநிலை கொண்ட பாலைவனம். இந்த பாலைவனத்தில் 1979 பிப்ரவரி 18 பனி கொட்டிச்சுன்னு ரெக்கார்ட் ஆகியிருக்கு. பாலைவனத்தில் பனி கொட்டது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கொட்டின பனி 40 சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு திரும்ப இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஃபேக்ட் நம்பர் 30, ஃபேஸ்புக். அமெரிக்கால 2011 வந்த 1/3 டிவோர்ஸ் கேஸுக்கு காரணம் ஒரு வகையில் ஃபேஸ்புக்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 31, எத்தியோபியா. நம்ம 2020 வருஷத்தில் இருக்கிறோம், ஆனால் எத்தியோபியான்ற நாடு 2013 இருக்கிறாங்களா? என்னடா இவன் திடீர்னு இப்படி குழ
பிரபலப்படுறானே உங்களுக்கு தோணலாம். ஆமா வியூவர்ஸ், இது உண்மைதான். நார்மல் கேலண்டரே கிரிகரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த கேலண்டர்ல வருஷத்துக்கு மொத்தம் 12 மாசம். இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எத்தியோப்பியால மட்டும் அவங்களுக்குன்னு தனியா ஒரு கேலண்டர் பயன்படுத்துறாங்க. அந்த கேலண்டர்ல வருஷத்துக்கு 13 மாசமா. இந்த கணக்கு தான் எத்தியோப்பியா நாட்டை 7 வருஷம் பின்னாடி வர வச்சிருக்கு. இதுவரைக்கும் நீங்க கேட்ட ஃபேக்ட்ஸ் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் தெரியும் வியூவர்ஸ். அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மத்தவங்களும் இதை கேட்ட நல்லா தானே இருக்கும். அதனால மறக்காம உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபேக்ட் எபிசோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இதுவரைக்கும் நீங்க பார்க்கலனா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.